திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூர் வட்டத்திற்குட்பட்ட இரக்காட்டூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜா. இவருக்கு விசாலாட்சி என்கிற மனைவியும் இரண்டு மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். ராஜா திருவாரூரில் இளநீர் வியாபாரம் செய்து வருகின்றார். இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த வீரமணி என்பவரது மனைவி சங்கீதாவிற்கும் கடந்த 5 வருடங்களாக தகாத உறவு இருந்து வந்துள்ளது. இந்த தகாத உறவு குறித்து பலமுறை வீரமணி ராஜாவை கண்டித்தும் அவர் கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி சங்கீதாவின் வீட்டிற்கு சென்ற ராஜாவிற்கும் சங்கீதாவிற்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இதில் ராஜா சங்கீதாவை அடித்ததாகவும் பதிலுக்கு சங்கீதாவும் அவரது மகளும் கட்டையால் ராஜாவை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த 18ஆம் தேதியிலிருந்து ராஜா வீட்டிற்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. ராஜாவின் வீட்டில் ராஜா இளநீர் வியாபாரத்திற்காக இளநீர் கொள்முதல் செய்ய வெளியூர் சென்றிருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் ராஜாவின் வீட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வாய்க்கால் மதகில் துர்நாற்றம் வீசியதால் அக்கம் பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபொழுது அங்கு ராஜாவின் உடல் அழுகிய நிலையில் இருந்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் இதுகுறித்து கொரடாச்சேரி காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு வந்த கொரடாச்சேரி போலீசார் மதகிற்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ராஜாவின் உடலை கைப்பற்றி திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத சோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொலை குறித்து விசாரணையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சங்கீதாவின் கணவர் வீரமணி மற்றும் அவரது மைத்துனர் சரவணன் ஆகிய இருவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த 18ஆம் தேதி மதுபோதையில் எரிக்காட்டூர் மதகிற்கு அருகே நின்று கொண்டிருந்த ராஜாவிடம் தனது மனைவிடம் தகாத உறவு வைத்துள்ளது குறித்து கேட்டு வீரமணி மற்றும் சரவணன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ராஜாவை அருகில் உள்ள வாய்க்கால் தண்ணீரில் அழுத்தி கொலை செய்து உடலை மதகிற்கு அடியில் மறைத்து வைத்ததாகவும் ஒப்புக்கொண்டார்கள். இதனையடுத்து வீரமணி மற்றும் நாகை மாவட்டம் போலகத்தைச் சேர்ந்த அவரது மைத்துனர் சரவணன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ராஜாவின் உடல் மீட்கப்பட்ட 1 மணி நேரத்தில் குற்றவாளிகள் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்தாரு 5 மணிக்கு மேல அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அந்த அந்த பொம்பளை வீட்டுக்கு இந்த எதுக்கு குளத்துக்கிட்டதான் இருக்கு அந்த வீடு சங்கீதா வீட்டுக்கு போனோம்னா அங்கே போய் அடிச்சிருக்கிறாரு. அவளும் ஆய் மூலமே ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க. கட்டக்கல்லி எடுத்துக்கிட்டு அடிச்சிருக்கிறாங்க. அடித்து அங்கேருந்து ஏந்திரிச்சு திரும்பி ரோட்டு பக்கம் வந்துட்டார். ரோட்டில் நடமாடிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறப்ப வா உள்ளே வா உள்ளே வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு வரோம். நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்த போலீஸ் எல்லாம் வருவாங்க வாமச்சேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல அவங்க அப்படின்னு கூப்பிட்டோம். வரல இங்கேயே நின்றுட்டு போன ஒரு தம்பி அந்த வியாழக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் விட்ட விட்டு போனவர் தான் என் புருஷன் என்ன கணுங்கய்யா கணுங்கய்யா. ஆனால் நான் மக்கானாலே சொன்னேன் புருஷன் உயிரோட இல்லை போல இந்த பக்கம் வரலன்னு சொன்னேன். இந்த ஊரில் யாருமே கேட்கல இப்படி சொல்லுதே கேட்கலன்னு யாருமே கேட்கலங்க. இன்றைக்கி தான் வந்து நிற்கிறாங்க. நான் இந்த வீட்டில் இப்படி தான் புலம்பிக்கிட்டு நிற்கிறேங்க ஐயா. இந்த வீட்டிலே 5 நாளாக புலம்புறாங்க என் புருஷனை கண்ணுன்னு. என் புருஷன் உயிரோட இல்லைன்னு தாங்க ஐயா சொன்னேன். என் புருஷன் பேர் இளநீராஜானே சொல்லுவாங்கள ஐயா இளநீராஜானே சொல்லுவாங்க ஐயா. எங்கள் வீட்டுக்கார இளநீராஜானே சொல்லி போவாங்க ஐயா. இங்கேருந்து வரவங்களையும் இளநீராஜா அண்ணா இங்கேருந்து வரவங்களையும் அண்ணாண்டா அப்படி கோத்தழைச்சிட்டு போவோம். இந்த பக்கம் வந்தவங்களையும் கோத்தழைச்சிக்கிட்டு போவோம்.